ஹே காய்ஸ், வெல்கம் டு தப்பி ஃபுல் சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நான் சொன்ன மாதிரியே ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 1 இயர் ஆகுது. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உங்கள் எல்லாருக்குமே நான் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஹெல்த் ட்ரிங்க். ஸோ இதை வந்துட்டு நம்ம கடைகளில் சத்து மாவுன்னு சொல்லிட்டு வாங்குவோம் இல்லையா, கேழ்வரகு, அப்புறமா நிறையா மில்லட்ஸ், நிறையா நட்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம கடைகளில் வந்துட்டு பேக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம வீட்லேயே ரொம்ப கம்மியான விலையில், அதாவது ஒரு 200 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இப்போ அரைக்க போகிற நான் சொல்கிற இந்த அளவுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2.5 மந்த்ஸ் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் இதை வந்துட்டு 3 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாது. ஸோ நமக்கு வந்துட்டு லாங் லைஃப் கொடுக்குது, ஆஸ் வெல் ஆஸ் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே நம்ம கண்ணு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அளவுகளை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட அளவுகளை கொடுக்குறேன், இதையே ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த அளவுபடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்கு வடையும் வராமல் உங்களுடைய மாவு வந்துட்டு மேக்ஸிமம் 2.5 மந்த்ஸ் வரைக்கும் இது வந்துட்டு கெடாமல் மாவு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நான் அளவுகள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முந்திரி 50 கிராம், இது வந்துட்டு முழு முந்திரி, நல்லா வறுத்து வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது பச்சைப்பயிறு 1/2 கிலோ, இதுவும் நம்ம வறுத்து வச்சுக்க போகிறோம். நான் இப்போ சொல்ல போகிற எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வறுத்து வச்சுக்க தான் போகிறோம். அப்புறமா சம்பா கோதுமை 1/2 கிலோ, அடுத்தது கம்பு 1/2 கிலோ, சோளம் 1/2 கிலோ. சோளமில் 2 வகையான சோளம் இருக்குது, ஒன்று நம்ம நார்மல் ஆரஞ்சு சோளம், இது 2வது வகையான சோளம். அடுத்தது சிகப்பரிசி 1/2 கிலோ, சோயா பீன்ஸ் 100 கிராம், இதுவும் நம்ம பீன்ஸ் மாதிரியே இருக்கும், பெரிய பீன்ஸ் கிடையாது, பெரிய சோயா பீன்ஸ் கிடையாது, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். சோயா பீன்ஸ் 100 கிராம். வேர்க்கடலை 150 கிராம், இது வந்துட்டு வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன், தோலோடு போடாதீங்க, தோல் நீக்கி வச்சுக்கோங்க. பாதாம் 100 கிராம், பொட்டுக்கடலை அதாவது உடச்ச கடலை அது 1/2 கிலோ. அடுத்ததாக ஏலக்காய், ஏலக்காயை வந்துட்டு 10 கிராம் வாங்கிக்கோங்க, ஏலக்காய் கொஞ்சம் நிறையா போட்டாலே நல்லா தான் இருக்கும். ஸோ 10 கிராம் ஏலக்காய். பார்லி 50 கிராம். உளுத்தம்பருப்பு வந்துட்டு ஆப்ஷனல் தான், உளுத்தம்பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு 150 கிராம். ராகி 1 கிலோ, இது வந்துட்டு வாஷ் பண்ணி கல்லாம் நீக்கிட்டு நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஜவ்வரிசி 200 கிராம். ஸோ நான் இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் அதோட அளவுகளில் நீங்கள் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சு அதை வந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைங்க. நீங்கள் வீட்டில் அரைச்சிங்க அப்படின்னா குறை குறைன்னு இருக்கும். ஸோ மிஷினில் கொடுத்து அரைங்க. ஸோ நான் இப்போ வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சு, ஆறுனதுக்கப்புறம் தான் நான் பாத்திரத்தில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எல்லாமே நான் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன். மிஷினில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதும் நான் காட்டுறேன். ஸோ இதை நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 2.5 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு பர்சனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மிஷினில் கொடுத்து அரைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பவுடரு தான். ஸோ நான் இந்த ஸ்பூனுக்கு, பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், 1 பர்சனுக்கு 1 ஸ்பூன் எடுப்போம். ஸோ எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறதுனால நாங்கள் 3 ஸ்பூன் எடுத்துப்போம். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு 3 ஸ்பூன் இந்த மாவை எடுத்திருக்கேன், சத்து மாவை எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். எந்த ஒரு கட்டிப்படாமல், அதாவது லம்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இதை கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அந்த மாவு கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். ஸோ இப்போ இதை நான் நல்லா கரைச்சிட்டேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 2 பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும், கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு, கீழேருந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த சத்து மாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊற்றின உடனே அந்த சூட்டில் அது வந்துட்டு அங்கங்கே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கூட வந்துட்டு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சும்மா 2 கல் உப்பு மட்டும் ஆட் பண்ணுங்கள்.
இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இதில் வந்துட்டு ஒரு முக்கால் டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ஃபஸ்ட் இந்த மாவு வந்துட்டு தண்ணியில் வேகட்டும். பாத்திரத்தோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு பால் முக்கால் டம்ளர் பால் ஆட் பண்ண போகிறேன். யா கொதிச்சிருச்சு. ஸோ பாலையும் ஊற்றிட்டேன் நான். ஸோ இப்போ வந்துட்டு இதை கொஞ்சம் பாலும் சேர்ந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்துட்டு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்மளுடைய மார்னிங் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு டெய்லி காலையில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தி. எங்கள் வீட்டில் மார்னிங் கண்டிப்பாக இதை வந்துட்டு குடிச்சே ஆகணும். காஃபி, டீ, பால் இதெல்லாம் விட இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம கடையில் வாங்குகிற ஹெல்த் ட்ரிங்கை விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்துட்டு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மள பல பேர் கை கழுவுறதுக்காக யோசிக்கிறோம். அப்பப்போ போய் கை கழுவணுமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ எதுக்காக கை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்காக ஒரு நோட்டீஸ் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அண்ட் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க. எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ eat healthy and stay healthy guys. உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from me.